இது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பிரேக்ஃபாஸ்ட் தான் கிடையாது, அம்பத்தூர் எஸ்டேட்ல ஒரு கடையில தான் சாப்பிட வந்திருக்கோம். இந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் வைப் கொடுக்குது. பிஹார்ல அது வந்து சத்துன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா பிடிக்கும், இது சாப்பிட்டீங்க. இது ரேட் பாத்தீங்கன்னா ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9 மணி ஆகுது. ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஷாப்லேருந்து வந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பிரேக்ஃபாஸ்ட் தான் கிடையாது, ஒரு பீகார் டிஷ் தான் இது. ஏ சாமா, நாங்கள் வந்து நார்த் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். இது ஆக்சுவலி ட்ரெடிஷ்னலாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, அது வந்து ஒரு மெயின் மீலாக தான் அவங்க சாப்பிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப நேரமாக நார்த் இந்தியன் ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே, என்ன ஃபுட்டுடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு கான்செப்ட் நாங்கள் போஸ்ட் பண்ணோம். என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரட் ஃபுட்டை கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை போய் சாப்பிட்டு வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஃபாலோவர்ஸில் ஒருத்தர் வந்து லிட்டி சோக்கான்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ நாங்கள் நிறையவே தேடி பார்த்தோம், எங்கேயுமே எங்கள் பக்கத்தில் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த ஒரு இடம் மட்டும்தான் பக்கத்தில் கிடச்சிது. ஓகே கேஷ், நம்ம எங்க லிட்டி சோக்கா சாப்பிட வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அம்பத்தூர் எஸ்டேட்ல ஒரு கடையில தான் சாப்பிட வந்திருக்கோம். அது யார் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணனா, என்னோட ஃப்ரெண்டு தான், அவன் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணா. ஸோ வாங்க அது டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கும் பார்த்தலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் லிட்டி சோக்கா இருக்கு. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த பீகார் யூபி அந்த மாதிரி சைடில், ஜார்க்கண்ட் அந்த மாதிரி சைடில் தான் சாப்பிட்றாங்க. அந்த போஜ்புரி ரீஜியன் அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க தான் அதிகமாக சாப்பிட்றாங்களாம். இது பார்த்தீங்கன்னா வந்து வீட் ஃப்ளார், அதாவது கோதுமை மாவுலையும் அந்த கருப்பு கொட்டைக்கடலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாவுலையும் தான் அது செய்கிறாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் வைப் கொடுக்குது எனக்கு. நான் ஆல்ரெடி வந்து நார்த் இந்தியாவுக்கு போயிருக்கும் போது நான் இப்போ லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அந்த சோக்கான்னு சொல்கிற அந்த ஒரு தால் குழம்பு வந்து சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், நாங்கள் வாங்கி ரொம்ப நேரம் ஆச்சு, அது பார்த்தீங்கன்னா அந்த தாலோட நல்லாவே ஊறி போச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா அது அவ்வளோதான், சரி சாப்பிட்றலாம் கைஸ். சரி மாவா கைஸ், இது பார்த்தீங்கன்னா நாங்கள் கச்சோரின்னு ஒன்று சாப்பிடுவோம், எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு கௌதம் சாட்ஸ்னு இருக்குது. ஸோ அந்த டேஸ்ட் லைட்டாக வருது, கொஞ்சம் வந்து அந்த மாவுலாம் போட்டிருக்கனால உள்ளே வந்து ஏதோ ஒரு மாவு மாதிரி இருக்குது, ஏதோ பருப்போட மாவு. என்னடா உள்ளே போட்டிருக்காங்க? ஓகே சார், உள்ளே என்ன ஸ்டஃப் இருக்குன்னு என் ஃப்ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஸோ அந்த ஸ்டஃபிங் வந்து பிஆரில் அது வந்து சத்துன்னு சொல்லுவாங்க, அந்த கடலை வச்சு கிரைண்ட் பண்ணி அதில் லைட்டாக மசாலாலாம் போட்டு, ஸோ அதை வந்து அது உள்ளே சர்வ் பண்ணுவாங்க. அதான் நான் கச்சோரி சாப்பிடும்போது அதில் தால் இருக்கும், இதில் பார்த்திங்கன்னா ஒரு பவுடர்டு விஷயந்தான் இருக்குது. அது நான் பார்த்த வரைக்கும் அதை சுட்டெடுத்து தான் நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து ஃப்ரை பண்ணுறாங்க, ஆயிலில் ஃப்ரை பண்ணனால லைக் கச்சோரி டேஸ்ட் வந்து இருந்தாலும் அது லிட்டி தான். ஆனால் இல்லை சோக்கா வந்து ட்ரெடிஷ்னலாக கொடுக்கல, ஒரு கொண்டக்கடலை குழம்பு தான் கொடுத்துருக்காங்க. இவன் வந்து ஒரிசா பையன், இவனை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இது ரேட் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் வருது. மார்னிங் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா பீப்புளெலாம் மோஸ்ட்டாக இங்கே தான் வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் ஆல்ரெடி நார்த் இந்தியாவில் சாப்பிட்டனால எனக்கு லைட்டாக ஒரு டேஸ்ட் ஃபீல் இருக்காது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அவ்வளோ பிடிக்கல நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் லாஸ்ட்டாக நார்த் இந்தியா போகும்போது நார்த் கொல்கட்டா போயிருந்தோம், அந்த வைப் போகிறது இந்த ஸ்ட்ரீட்டில். அந்த சீரீஸ் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ருக்கு செக் பண்ணி போயிருக்கேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சமோசா ஜிலேபி மூணு ஐட்டம் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒரு டீ கலமாக தான் இருக்குது. அந்த ஜிலேபி வாங்கி ஒன்று டேஸ்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிலேபி வாங்கியிருக்கோம், ஜிலேபி தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இவங்க வந்து லிட்டி சோக்கா டேஸ்ட் பண்ணுறதுக்கே கூப்பிட்டோம், ஆனால் அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்னடா அவனுக்கு பிடிக்கலையா? இது கண்டிப்பாக பிடிக்கும், இது சாப்பிட்டீங்கல்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துதான். ஓகே கைஸ், இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம், கண்டிப்பாக எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் டேஸ்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி இதை சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நார்மலாக இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சமோசா சுண்டல்லாம் கொடுக்குறாங்க, அந்த கடையில் ஜிலேபி இப்படி தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே டேஸ்ட் வந்து சேமாலாம் இருக்குது, திகட்டாமல் நார்மலாக இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாலாம் இல்லாமல் செட்டிலாக இருக்குது, ஃப்ளேவர் நல்லாயிருக்கு.
ஓகே காய்ஸ், நாங்கள் ஃபைனலாக வந்து லிட்டி சோக்காவை டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதை மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறோம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ஹரீஷ். ஓகே பாய்.